little tough when I was going mentally. I mean, 2 overs 35 is a big ask. So, but all I knew was I need to hit boundaries, and I was trying to focus on picking and choosing the right areas within the crease to stand and the place to hit. So these were the two things I was focusing on, and got lucky, and things came off. You played the ball on the merit, and how did you observe the field set? I mean, you played on merit. For example, you say you play a couple of inside out shots now, you clear the shit. It was predetermined shot, or how was it like in the situation of mind? See, as much as I was under pressure, I think the bowler is also under pressure at that stage. So, you're trying to outthink the bowler at that stage. You're trying to predict what he's going to do and react accordingly. And the most important thing at that kind of situation, in case he doesn't give you something that you're prepared for, you should be able to get away, get off strike, or make sure you connect the ball. So, those were the things I was focusing on, and the things went well for me that day. And this is one of the first series where you kept against as well as how do you find that? You know, when Dhoni was there, you didn't get a chance. So you utilize this opportunity. So how do you look forward, you know, continuing? It's always a nice feeling to be keeping wickets, because you know I've been doing that for a long time now. I enjoyed it. It was a good experience to play with Rohit. You know, we shared a good bond. I've been playing with him for some time now. So you know, he always is open to my suggestions. As I'm a keeper, you know, I give him a few suggestions on the field. He's always open to it, and I enjoyed playing this tournament. A bunch of young boys, you know, all very excited. So it was a really good round. Dinesh, modern batting corner, sir, 2 overs 35 from Manadale, எப்படி இருந்துச்சு? எந்த அளவு ஆக்சுவலி நிறைய வாட்டி வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னும் ப்ரெஷராக இருக்கும் மேட்ச் பார்க்கும்போது, ஏன்னா உன்னால் அங்கே உள்ளே போய் கான்ட்ரிபியூட் பண்ண பார்க்கும்போது உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் காமாக இருந்தது. ஒன்ஸ் நான் க்ரீஸ் கிட்ட போயிட்டுனா எவ்வளோ காமாக இருக்க முடியுமோ அவ்வளோ காமாக இருக்க பாப்பா. சம்திங் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த ஷாட் அடிக்கிறப்பெல்லாம் எப்படி பின்னாடி ப்ரீ பிளான் பண்ணி அடிச்சிங்களா? அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஏபிடி யூலர்ஸ் கூட பண்ணுவாரு நெட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி இருக்கா ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் எல்லாம் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான கஷ்டமான விஷயம் ப்ராக்டிஸ் பண்றது அது. ஏன்னா வந்து நிறைய சான்ஸ் இருக்கு அடிபட்டு, அது ஒரு மாதிரி அந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்க பால் வரப்போது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி ஒரு குத்து மதிப்பா அந்த பொசிஷன் போய் கரெக்டா அடிக்கணும். அது வந்து ப்ராக்டிஸ் ஆக்சுவலி நிறைய பேர் பண்றதே இல்லை அந்த ஷார்ட் ப்ராக்டிஸ். ஐ மீன் அது ரொம்ப ஹார்ட் ஷார்ட் டு ப்ராக்டிஸ், ஏன்னா வந்து நிறைய இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்கு. ஏபி டிவில்லர்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவார், அவர் நேச்சுரலா வரும். ஒரு போலர் இங்க போட போறாருன்னு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்போது அந்த ஷார்ட் ஆடுவார். சிமிலர் நானும் அப்படிதான், எனக்கு ஷுவரா தெரியும் அங்கதான் போட போறோம். நிறைய வாட்டி அது ட்ரை பண்ணி போல்ட் ஆயிருக்காங்க, அவுட் ஆயிருக்காங்க, அந்த சான்ஸ் எடுத்தாங்க சம்டைம். ஸோ ப்ராக்டிஸ் பண்றது கஷ்டம், பட் டெஃபினட்டா அது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் மேட்சஸ்ல. கடைசியில முஸ்தாபிஸ் போடுவாரு, அப்ப வந்து உன்னோட எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறான், அவனுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி பிரஷர்ல போய் அண்ணா ஹீல் பி ஏபிள் டு கெட் கோயிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணான். ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். சார், கடைசி ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும் இருந்துச்சு சார், அப்போ வந்து உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது 4 அடிச்சிடலாமா, இல்லை மேட்ச் ட்ரா ஆகுமா, சூப்பர் ஓவர் நடக்குமா, இல்லை வின் பண்ற மாதிரி சார், எப்படி சார் இருந்துச்சு? சிக்ஸ் அடிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தது, பட் அட் த சேம் டைம் இன் கேஸ் அடிக்க முடியலன்னா அந்த டவுட் வந்தது. பட் எப்படியாவது 4 அடிச்சிடும், 4 அடிச்சா சூப்பர் ஓவர். ஸோ 4 அடிக்கணும் அப்படின்னு இருந்தது. பட் அவர் ஓடி வரும்போது அந்த தாட் வர வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போறோம் அப்படின்னு ஒரு தாட் வர வந்தது அந்த ரன் அப்லயே. பட் அதை திருப்பி அது இல்லை, அந்த பாலை பார்த்து கரெக்டாக ரியாக்ட் பண்ண வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி தாட்ஸ் வருது நார்மல், எஸ்பெஷலி ஒன் பால் டு கோ ப்ரெஷர் இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் அப்படின்போது இந்த மாதிரி விஷயங்கள் மனசுக்கு வர நார்மல். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சரி, உடனே அதை பிளாங்க் அவுட் பண்ணி பாலை கரெக்டாக பார்த்து ரியாக்ட் பண்ண பார்த்தேன். இந்தியன் டீம்ல வந்து 3 தமிழ்நாடு பிளேயர் இப்போ கரண்ட்ல விளையாண்டுருக்காங்க, இன்னும் நிறைய பிளேயர் விளையாடணும்னா எந்த அளவுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு டீம் அஸ் அ டீம் நல்லா பண்ணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரஞ்சி ட்ராஃபி ஆடுறோம், ஒன் டேஸ் ஆடுறோம், அந்த டீம் நல்லா பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிளேயர்ஸ் வரும். இப்போ விளாட்ற அத்தனை பிளேயரும் போன வருஷம் நல்லா பண்ணதால இந்த வருஷத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எவ்ரி இயர் நம்ம நல்லா பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் டீம்லேயும் சான்ஸ் கிடைக்கும். பிளேயர்ஸ்
பாருங்க, நான் வந்து வாஷிங்டனோடையும் விஜய் சங்கரோடய தமிழில் பேசி பேசி பழக்கப்படுது. திடீர்னு இங்கிலீஷில் பேசினா அது ரொம்ப மாதிரி ஆஃபோர்டாக இருக்கும். ஸோ எனக்கு பழக்கம் வச்சவங்களோ தமிழில் பேசி பேசுவோம், அது ஒரு நேச்சுரல் திங் டு. அவங்க போலிங் போடுறாங்க, அவங்க பேட்ஸ்மேனை ஏமாத்தணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை தான் பண்ணல. பேசியே பழக்கம் தமிழில் தான். அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும், தமிழில் பேசினா நார்மலாக இருக்கும். ஸோ அப்படிதான் அவங்களோட ஆடும்போது எனக்கு வந்து இது ஒன்றும் ஒரு என்ன சொல்லுது அவங்க பேட்ஸ்மேனுக்கு புரியக்கூடாது, இது பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லுவேன், என்னோட நிறைய ஆடிருக்காங்கன்றதுக்காக நான் நம்புவாங்க நான் என்ன சொல்றேன்னோ. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் பிளான் சரி அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. நான் சொன்னதெல்லாம் நல்லா சூப்பர் போலர், ரொம்ப நல்ல திறமை வச்சிருக்கான். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டே ரொம்ப ரொம்ப நல்லா போடுறான், கான்ஃபிடென்ட் சின்ன பையன் வேற. அண்ட் அந்த பவர் பிளேல எல்லா மேட்சும் மூணு ஓவர் போறதுன்றது இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். எஸ்பெஷலி அந்த இன்னொரு சைட்ல பால் போலர் போட்டாலே நிறைய ரன் போயிருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து அவன் அவ்வளோ நல்லா போடுறதுன்ற அவனுக்கு ரொம்ப கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் ரைட்லி ஹி வாஸ் த மேன் ஆஃப் த சீரிஸ். ஐ டோன்ட் திங்க் அவனோட ஒரு நோபடி குட் மேட்ச் இன் இஸ் போலிங் ஸ்கில்ஸ் த்ரூ த டோர்னமெண்ட். அண்ட் வாஷிங்டன் அண்ட் ஜெயல் போல்ட் அவுட்ஸ்டாண்டிங்லி வெல். வாஷிங்டன் அந்த பவர் பிளே ஓவர்ஸ் போடுறதுன்றது ஆல்வேஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். அண்ட் That's what he did really well last time. நீங்க வெரி ரெஸ்ட்லெஸ் கேரக்டர், ரொம்ப பிஜிட்டி. அது அதில் வந்து அது என்னோட நார்மல் கேரக்டர், அதை என்ன மாற்றவே முடியாது. அது தட்ஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் இட். பட் ஒன்ஸ் அதை உள்ளே போயிட்டேன் பேட்டிங் ஆடும்போது ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவ்வளோ மேட்சஸ் ஆடி எனக்கு தெரியும் என்னோட பேட்டிங் என்ன, நான் என்ன பண்ணணும், இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஐ ட்ரை அண்ட் மை பெஸ்ட் டு ஸ்டே வித் இன் தட் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். ரொம்ப நிறைய வாட்டி மேட்சஸ் அண்டர் ப்ரெஷரில் வந்து ஒன்று முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை பின்னாடி போன பால் பற்றி யோசிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பால் நான் என்ன பண்ணணும் அந்த தாட்லேயே இருக்கு பார்க்குறேன். இந்த காம்னஸ்ன்றது வந்து ஆப்வியஸாக இப்போ நான் நல்லா இந்த மேட்ச் நல்லா வரலன்னா உடனே காமா தெரியும், ரெண்டு மேட்ச் நல்லா இருந்தால் உடனே எஃபிசியா பாரு ரொம்ப நர்வஸாக இருக்கான் வந்து தெரிய யோசிக்க மாட்டோம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி போகும். ஸோ என்னோட கேரக்டர் ஆஃப் த ஃபீல் நிறைய இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் அது மாத்திரதும் கஷ்டம். ஐ மீன் அது நான் வந்து ரொம்ப காம் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன்னா அது நானே இல்லை. ஸோ அது ஆஃப் த ஃபீல் அது தட் இஸ் வாட் ஐ அம். ஆன் த ஃபீல் நம்ம பேட்டிங் ஆடும்போது ஐ திங்க் ஐம் ஏபிள் டு திங்க் மோர் கிளியர்லி. ஒரு அபிஷேக் வந்து ரியலி ஹெல்ப் மீ. என்ன என்ன ப்ராசஸ் இருக்கும் யோசிக்கிறது ஒரு சுச்சுவேஷனில் என்ன வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ, எப்படி எடுத்துன்னு போன மேட்சை டீப்பாக இதெல்லாம் தான் ஒர்க் பண்ணி ஐ மீன் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ மீன் ஏபிள் டு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஒரு கன்சிஸ்டன்ஸான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப இந்த இன்னிங்ஸ்னால உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்திய டீம்ல உருவாயிருக்கு. அந்த வகையில பர்சனலா உங்களுக்கு இந்த இன்னிங்ஸ் வந்து எந்த அளவு முக்கியமான ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ்ங்க. இந்த பர்சனலாக இன்னிங் அதான் நான் முன்னாடி கூட சொன்னேன், எவ்ரி இன்னிங்ஸ் எவ்ரி டோர்னமெண்ட் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் டீம்ல ரொம்ப போட்டி அதிகம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அவ்வளோ காம்படிஷன், அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்லாவும் ஆடுறாங்க. ஸோ அதனால தான் இந்திய டீம் இஸ் சோ சக்சஸ்ஃபுல் இன் ஆல் ஃபார்மேட்ஸ். டெஸ்ட்ல நம்பர் ஒன், ஒன் டேல நம்பர் ஒன், டி ட்வெண்ட்டில ஐ திங்க் நம்பர் ஒன் ஓ டூ ஓ த்ரீ அந்த டாப் த்ரீல இருக்கும் ஃபார் ஷுர். ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது எப்பயாவது ஒரு அடிதான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், கிடைக்கும் போது யூ ஹேவ் டு மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் அதுதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐபிஎல்ல வந்து உங்களுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் டைமா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கொல்கத்தா ரெண்டு டைம் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு, இந்த ட்ரிப் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கிறதுக்கு எழுத்து கொண்டு போய் சொல்லுங்க. ரொம்ப சீக்கிரம் அது சாம்பியன் பட்டம்ன்றது வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட். அது அது ஆஃபீஸாக எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும் நல்லா பண்ணணும். பட் அதே யோசிச்சு பாடுங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த போயிட்டு அந்த டீம் கரெக்டாக என்ன லெவல்னு எவ்வளோ கம்மியாக லெவலில் மாற்றம் பண்ண முடியுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் டு டூ வெல் இன் தட் டோர்னமெண்ட், அந்த அந்த குவாலிஃபை ஆகணும், அதுதான் அந்த கீ. அந்த டாப் ஃபோர் போயிட்டு அங்கேருந்து யூ ஹவ் மோர் சான்சஸ். அது போ அதுக்கு போகிறதுக்குள்ள தெல்பி லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ நீட் டு ஃபைட் அண்ட் யூனோ பி குட் அட். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சாம்பியன்ஷிப் அதெல்லாம். தமிழ்நாடுக்கு தான் ஆடி இருக்கேன், ஆட முடியாம போச்சு.
பட் இந்த ஐபிஎல் இந்த ஏலம்ன்றது சச் எ திங் வேர் யார் கையிலயுமே இல்ல. ஐ மீன் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அவங்க எந்த பிளேயருக்கும் நான் டெஃபினட்டா இவனுக்கு தான் போறேன் அப்படின்னு எந்த பிளேயருக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விலை மேல போயிடுச்சோ இல்ல வேற ஏதாவது டீம் எடுத்துட்டாங்கன்னா தென் பிரச்சனை ஆயிடும் டீம் காம்பினேஷன்ல. சோ அந்த அந்த ஏலத்துல உட்காரும் போது அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு என்ன தோணுதோ யார் எப்படி அவங்க அவங்களோட பிளான் தானோ அதுக்கு ஏத்த மாதிரி. சோ சம்டைம்ஸ் அதுல இல்லாம போயிடலாம். இட்ஸ் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான், டெல்லியில இருக்கலாம், பாம்பே ஆடுறான், பாம்பேல இருக்கலாம், சென்னையில ஆடுறான். சோ ஐ மீன் அந்த ஐபிஎல் அதுதான் பியூட்டியே, வேற வேற மக்கள் வேற வேற ஊருக்கு ஆடுறது. சோ சரி எஸ் சி அஸ் ஆஃப் நவ் இட்ஸ் எ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் ரியலி ஹியூஜ் ஆனர் அஸ் வெல். தேர் ஃப்ரான்சைசி ஹஸ் பீன் தேர் ஃபார் 10 இயர்ஸ், டன் கன்சிஸ்டன்ட்லி வெல், அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம். I'm sure that you know, with all the experience that I have and with the bunch of boys that I have, that's what we can play some good cricket. The Indian cricket team la pudusa vara Tamil Nadu players ku opportunity endha vagaila irukku nalla opportunity ga definitely nalla pona ipo Washington vandaru nera 11 la adi superba pannirukkar Vijay Shankar romba nalla pannirukkar. So opportunity kadaikiradhu neenga inge domestic cricket la evlo nalla pandringala appo anga kadaikum anga nalla pona I mean will be there. So IPL TPL illana the TCL illana tamilaga veerargal indian team la ullu poga mudiyuma vaipu irukka adha dhaan irukke ipo adu illama edhuk yosikkanum IPL la irukku TNPL la irukku adha nalla pona automatically indha maadhiri vara or chances nama players kadaikala na indian team ulla poradhu endha maadhiriyana or kashtam. டெஃபினட்டா டொமஸ்டிக் கிரிக்கெட் நம்ம ரஞ்சி ட்ராஃபிலாம் நல்லா பண்ணலாம், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், அதுதான் செலக்டர்ஸ் பாக்குறாங்க, அதுல நல்லா பண்ணி தான் வரும். சார் இப்ப விளையாண்ட ட்ராஃபில மூணு தமிழ்நாடு பிளேயர்ல நீங்க தான் சீனியர் பிளேயர் சார், அதுல வந்து அந்த ரெண்டு ஜூனியர் பிளேயருக்கு உங்களோட ஆலோசனை எப்படி இருந்துச்சு? அது இல்லாம வாஷிங்டன் சுந்தர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிருக்காரு, உங்களோட ஆலோசனை எப்படி இருந்துச்சு? இந்த இந்த டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் மூணு பேர், பட் அதை பார்த்து அதை விட்டா பார்த்தீங்கன்னா அஸ்வின், முரளி விஜய், அபிநவ் முகுந்த், ஆறு பேர் இருக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இந்தியன் செட்டப்ல. அதுல சீனியர் மோஸ்ட் டெஃபினட்டா அஸ்வின் தான். அவன் வந்து He's played a lot of matches, 300 wickets at Trigger, it's not a joke. So, nalla oru vishayam Tamil Nadu cricket ivlo per irukkirathu. So, angalam same at some point of time India ka arudhu endradhu, it's a good thing for Tamil Nadu cricket. Sir, ella player la oru option irukum, T20 ODI pala test 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 team la irukum periya kalama irukum. So, and mari DK vandu test la vanna endha alavukku seeyum innoru kattadulla varuvaar. எப்பயுமே ஆசை டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னா, பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, இப்போ எப்படி ஒன் டே T20 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நல்லா பண்ணிருக்கணும், அதே மாதிரி டெஸ்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ டெஃபினட்டா நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, கிடைச்சா டெஃபினட்டா. சார் நீங்க நீங்க மேட்ச் விளையாடுறப்போ தமிழ்ல பேசுறது ஒரு கான்ஃபிடன்ஸ், நீங்க மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோ தமிழ்ல பேசுனீங்க மேட்ச் வாட்சிங் சொல்லிட்டு தமிழ்ல பேசுறது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரியா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் விளையாடுறேன் அவரோட தமிழ்ல பேசி பழக்கப்பட்டேன், ஸோ அதனால எங்களுக்குள்ள அது ஒரு நார்மலான ஒரு விஷயம், நாங்க தமிழ்ல தான் எப்பவுமே பேசுவோம். சோ அது ஒரு இஷ்யூ ஆயிருக்கு சார். ரூம்ல பேசும்போது மத்த பிளேயர்ஸ் எதனா சொல்லிருக்காங்களா ஏன் தமிழ்ல பேசுறீங்க அப்படின்ற போய்? இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அது ரோஹித் சர்மாக்கு ஒண்ணும் புரியல அந்த டைம்ல நீங்க பேசுறீங்க அப்படி அவர் சொன்னாரா? இல்லையா. சில விஷயம் ரொம்ப டீப்பா போனல, ஆல்ரெடி நிறைய பேர் அதை பத்தி பேசிருக்காங்க, இதுல நானும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்து அதான் தேவையில்லை. இந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும், அதுல வந்து ரொம்ப உங்களை வந்து நெகிழ வச்ச ஒரு பாராட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து நான் மேட்ச் ஜெயிச்சுட்டு இருக்கேன், பாராட்டுன்றது வந்து இந்த ஆஃப்டர் தாட், நிறைய பேர் அதுக்கப்புறம் பேசுறது. ஸோ யார் பாராட்டு கொடுத்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் தான், சந்தோஷமா தான் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ஃபைனல், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருந்தோம் அந்த ஸ்டேஜில், அங்கேருந்து ஸோ நாங்கள் நல்ல கிரிக்கெட் ஆடினோம், அந்த நாலு மேட்ச் லீக் மேட்ச்ல மூணு ஜெயிச்சிருந்தோம், ஸோ இட் வில் பி ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் தோத்துருந்தோம். ஸோ நான் ஜெயிச்சது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பாராட்டுகள் டெஃபினட்டா யாராவது சொன்னால் சந்தோஷமா தான். விராட்டோட கேப்டன்சிக்கு ரோஹித்தோட கேப்டன்சிக்கு டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ்க்கு
அவரோட கேரக்டர் தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபைஸ்டி கேரக்டர், வித் மோர் காம் டிஃப்ரெண்ட். பட் ரெண்டு பேரும் வெரி குட் ஆன் த ஃபீல்ட், பிளேயர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுதான் மோஸ்ட். தேங்க்யூ.